நம்முடைய வாழ்வில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். அதில் சில சம்பவங்கள் தங்களை வியக்கும் அளவிலும் சிந்திக்க வைக்கும் அளவிலும் இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, தெரிஞ்சுக்காம இருந்தாலும் சரி, சுவாரஸ்யமான எண்கள் பற்றிய மர்மங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். குறிப்பிட்ட எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. அது எப்படின்னா, கடிகாரம், டிவியில் பலகைகள், சுவரொட்டிகள் என பல இடங்களில் குறிப்பிட்ட எண்களை அடிக்கடி பார்த்தால் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கலாம். 777, இது ஒரு ஏஞ்சல் நம்பர் என்று கூட சொல்லலாம். 777 என்ற எண்ணை நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பல நன்மைகள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களை தேடி பல விஷயங்களும் செய்திகளும் வரும். இந்த எண்ணை நீங்க அடிக்கடி பார்த்தா 999 என்ற எண்ணை அடிக்கடி பார்க்க மாட்டீங்க. அது ஏன்னா, இந்த எண்ணை அடிக்கடி பார்க்கிறவங்க அவங்க மனதில் நினைத்ததை முடித்து விட்டு தான் இந்த நம்பரை பார்ப்பாங்க. 11:11 ஏஞ்சல் நம்பர். 11 என்ற எண் அறிவு ஆற்றல் மற்றும் சக்தியை குறிக்கிறது. 11 என்ற எண்ணுடன் 11 இணையும் போது வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி 11:11 என்ற எண்ணை கண்டால் வாழ்க்கையில் சரியான பாதையில் தான் போகிறீர்கள் என்று அர்த்தம். இதனை எப்படி சொல்லலாம் என்றால், இது ஒரு நல்ல சகுனம். மேலும் மனதில் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்க எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 111 என்ற நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்த்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கும். அது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த நம்பர் ஒரு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய எண்ணாகும். 222 என்ற நம்பரை நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் வந்து எதிர்மறையா இல்லாம நேர்மறையாக இருக்கும். உங்களுடைய குணம், நலன்கள், பேச்சு, சிந்திக்கும் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் என்பதுதான் இந்த எண்ணுக்கான அர்த்தம். 333 என்ற எண்ணை நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா தன் நிலையை உணர்ந்தவராக இருப்பீங்க என்று அர்த்தம். உங்க வாழ்க்கையில நீங்க அடிக்கடி 333 என்ற எண்ணை பார்த்தீங்கன்னா அது நன்மைக்கே என்று புரிந்து கொள்ளலாம். அனைவரிடமும் அன்பாகவும் இருப்பீர்கள். 444 என்ற எண்ணை நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அடையக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்க நண்பர்கள் மூலமாகவும் உங்கள் பணியிட மூலமாகவும் கிடைக்கப்பெறும். அது மட்டுமின்றி 444 என்ற நம்பர் லட்சியத்திற்கான ஒரு நம்பராக கருதப்படுகிறது. உங்க வாழ்க்கையில் அதிகமாக 555 என்ற எண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கென்றே மாற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நீங்கள் மனதில் விரும்பிய உங்கள் லட்சியங்கள் அனைத்தும் உங்கள் அருகில் தான் இருக்கிறது. உங்களுடைய ஆசைகளை கூடிய விரைவில் அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை லட்சிய பாதையில் போகின்றது என்று அர்த்தமும்.